ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் மற்றும் சாந்தி டாக்கிஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பிரின்ஸ் அக்டோபர் 21 முதல் திரையரங்குகளில். வேர்வையோட வர்ற நெஞ்சு வலியோ வாந்தியோட வர்ற நெஞ்சு வலியோ முக்கால் வாசி ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பல்லு வலி, கழுத்து வலி இதுகள்லாம் கூட ஹார்ட் அட்டாக் உள்ள ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட். இப்போ ட்ரெட்மில் டெஸ்ட்டுங்கிறது நீ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே உன்னை ஒரு இசிஜி எடுத்து அது உனக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு சொல்லக்கூடியது. கோல்டன் அவர் அப்படிமா வந்து கோல்டன் அவரை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. கார்டியாலஜிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிமா. அளவுக்கு அதிகமாக வேலை வாங்குறதுனாலையோ அளவுக்கு அதிகமாக முழிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஜிம்மெலாம் போய் ரொம்ப அதிகமாக உழைக்கிறவங்கள தான் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபிட்டாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லது. இந்த ஜாயிண்ட்டை நான் வந்து 360 டிகிரிக்கு முன்னும் பின்னும் அசைச்சா தான் இது எனக்கு இப்போ ஒரு 60 வயசுக்கு அப்புறம் கொண்டை போடுற பெண்களுக்கு கொண்டை போடுறது கை வருங்கிறத யார் சொல்லி தந்துருக்கணும். இப்போ வயிறு வலின்னு தான் போகிறோம், மருந்து போடுறாங்க, மாத்திரை எடுக்கிறோம். வயிறு வலி கேட்கலனாலே ஒரு இசிஜி எடுத்து பார்க்குறது நல்லது. ஹார்ட் அட்டாக் அப்படின்ற விஷயம் ஒரு காலத்தில் நான் சின்ன வயசில் இருந்தப்போ தான் தாத்தாக்கு வரும் இல்லை அந்த தாத்தாக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு என் வயது 30 கூட என்ன தொடலை ஹார்ட் அட்டாக்கில் வந்து பாதிச்சிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் சார், அதுவும் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இல்லை, ஒர்க் அவுட் நல்லா பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் மேன் அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. இந்த ஹார்ட் அட்டாக் இப்போ இந்த அளவு இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? நம்ம சக்கரவியாதிக்கு சொன்னது தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இல்னஸ்னு சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல் இல்னஸஸ்ன்னு சொல்கிறது தான் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் தான் இது எல்லாமே வரும். ஓகே சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்சுலின் குறைவாக சுரக்கிறதுனால வர்றது சக்கரவியாதினா, இருதயத்தோட இரத்த குழாய்களில் கொழுப்பு அதிகமாக படுகிறதுனாலையோ, அல்லது ஏற்கனவே இருதயத்தில் இருதயம் வந்து ஒரு 3 விதமான வேலை செய்யும். ஒன்று வந்து அது நல்ல விரிஞ்சு சுருங்கி ரத்தத்தை உடலுக்கு எல்லாத்துக்கும் பம்ப் பண்ணுற ஒரு மோட்டார். அந்த உறுப்பிலேயே 3 இரத்தக்குழாய் இருக்குது. அந்த 3 இரத்தக்குழாயிலையும் பெரிய இரத்தக்குழாய் அது எல்லா செல்களுக்கும் இருதயத்தோட இரத்தக்குழாய் ரத்தம் பரிமாற்றம் நடத்துறதுக்கு அதில் ரத்தம் போனால் தான் இருதய செல்களே இருதயத்தோட சுவரே தசையே வேலை செய்யும். ஸோ அந்த இரத்தக்குழாய்களில் ஏற்படுற அடைப்பை தான் நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம். 3வது இருதயத்தில் ஒரு வேலை இருக்குது, அது வந்து இருதயம் துடிக்கிறது. அது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி தன்னால் நம்ம இருதயத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி உருவாகி அது ஒரு வேவ் மாதிரி வந்து அந்த இருதயத்தை சுருங்க வைக்க விரிய வைக்க அந்த எலக்ட்ரிசிட்டி இப்போ அதை உதவி பண்ணுது. அதை தான் நம்ம இசிஜி மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 3 விதமான ஒரு ஃபங்க்ஷன் இருதயம். அது விரியணும், சுருங்கணும், அது இருதயத்துக்கு இரத்த குழாய்கள் போகணும், அது விரிஞ்சு சுருங்கிறதுக்கு ஒரு பீட்டு அதாவது ரித்தம்னு சொல்லுவோம், ஹார்ட் பீட்டு, அது ஹார்ட் ரேட்டு, அதனுடைய ரித்தம், அந்த ரித்தத்தில் அது துடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி உருவாகுது தன்னாலே. ஸோ இத்தனை 3 விஷயமாக இருக்கிறது இல்லை, எதில் குறைபாடு வந்தாலும் வரலாம். இது 3ஐயும் தாண்டி சிறு வயதிலிருந்தே ஏதாவது நோய் நமக்கு இருந்து அது வெளிப்படாமல் இருக்கலாம். இப்போலாம் நம்ம நிறைய எக்கோ எடுத்து சின்ன குழந்தைங்க நிறைய குழந்தைங்கள பார்க்குறேன், இது சின்ன ஓட்டை இருக்குது ஆனால் இதுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், இது நீங்கள் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இப்போ டாக்டருங்க சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ எக்மோர் குழந்தைங்க ஆஸ்பத்திரி கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேரை அவங்க வேணாம் வேணான்னு வருஷம் எக்கோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இதில் வேல்வ் இருக்குது, வேல்வில் வந்து சில நேரம் அது விரிஞ்சு சுருங்குற தன்மை குறைஞ்சிருக்கலாம். ஸ்டெனோசிஸ், வேல்வ் ஸ்டெனோசிஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு சைஸ் இருக்குது, அந்த சைஸை நம்ம வந்து ஒரு அளவுக்கு மேலே வரும்போது வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டே எல்லா ஏஜ்லேயும் பண்ணக்கூடியதாக இருக்கும். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னு பேர் இது எல்லாமே. பிறக்கும் போதே சில குறைபாடுகளும் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒரு வயசில் கண்டுக்காமல் இருக்கிறதுனாலையோ, புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக வேலை வாங்குறதுனாலையோ, அளவுக்கு அதிகமாக முழிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஜிம்மெலாம் போய் ரொம்ப அதிகமாக உழைக்கிறவங்கள தான் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபிட்டாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லது. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட முடியாது டெஸ்ட்டுகள் மூலமாக. ஆனால் ஒரு சின்ன அறிகுறி ஏற்பட்டால் கூட விஞ்ஞானத்தின் மூலமாக ஏதாவது காரணம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க வேலையை செய்யணுங்கிறதான் முக்கியம். ஸோ உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு முக்கால்வாசி இது காமிச்சு கொடுத்துரும். உடல் பயிற்சி செய்யும்போது மூச்சு வாங்குறது, உடல் பயிற்சி செய்யும்போது நெஞ்சு வலிக்கிறது, நடக்கும்போது கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத்னு சொல்லுவோம், மூச்சு திணறுறது, மூச்சு வாங்குறது வேற, திணறுறது வேற. அதைத்தான் நீங்கள் நல்ல வித்தியாசப்படுத்த பற்றிக்கணும். மூச்சு வாங்குறது நம்ம போவோம், கொஞ்சம் நின்னோடனே அது சரியாயிடும். மூச்சு திணறுங்கிறது காற்று கிடைக்காம நெஞ்சு அடைக்கிற மாதிரி வர்றது, நெஞ்சில் வலி ஏற்படுத்துறது, குத்துற வலி, அழுத்துற வலி, இதுகளெல்லாம் நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் எப்பொழுதுமே சொல்கிறது இப்படி தான், ஸ்கூலில் ட்ராப் அவுட் 3ஆம் கிளாஸ் படித்த பூ விற்கிற அம்மா
கணக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்ததை வச்சு வாழ்க்கையை பூரா வாழ்ந்துடும். ஸோ கணக்கு வாத்தியார் தன்னுடைய கடமைகளை நிறைய பேர் நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிடி மாஸ்டரும் சயின்ஸ் டீச்சரும் ஒழுங்காக சொல்லித்தரதுலன்னு தான் சொல்வேன். இப்போ பிடி மாஸ்டர் சொல்லித்தரும்போது அவர் அனாட்டமி படிச்சிருந்தார்னா, அவர் மசில்ஸை பற்றியும் போன்ஸை பற்றியும் ஜாயின்ஸை பற்றியும் ஒழுங்காக படிச்சிருந்தார்னா, எதுக்கு அது கூட அந்த உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஃபிசியாலஜியும் அவருக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்து அவர் பிடி மாஸ்டராக இருந்து அவருக்கு வேலை கிடச்சிருந்தா அவர் பிள்ளைங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருப்பார். உடற்பயிற்சி ஏன் செய்யணும், இந்த ஜாயிண்ட்டை நான் வந்து 360 degrees முன்னும் பின்னும் அசைச்சாதான் இது எனக்கு இப்போ ஒரு 60 வயசுக்கு அப்புறம் கொண்டு போடுற பெண்களுக்கு கொண்டு போடுறது கை வருங்கிறத யார் சொல்லி தந்திருக்கணும். 3 வயசு 3ஆம் கிளாஸ்லேயே சொல்லி தந்திருக்கணும் டீச்சர். என்ன கேட்டால் 3ஆம் கிளாஸ் அம்மாவுக்கு கணக்கு மட்டும் தெரியுது, செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணுது, நம்பரை பார்த்து பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுது, ஆனால் உடலை பற்றி ஒன்றுமே தெரியலைன்னா எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா சயின்ஸ் டீச்சர் தப்பு பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடலில் என்னெல்லாம் வேலை நடக்குது, என்ன தண்ணி எவ்வளோ குடிக்கணும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது உணவுகள் என்ன செய்யணும், உணவுகள் என்ன செய்யுது, எனக்கு தெரிஞ்சு இதுதான் சொல்லித்தரணும். பட் நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னா ரேஸில் ஒன்றையும் நானும் ஜெயிச்சு எங்கேயாவது போய் பெரிய ஆளாகிறதுக்காக ரேஸுக்கு தயார் பண்ணுறதுனால அடிப்படையாக ஒரு மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டிய அவனுடைய உடலை தெரிஞ்சிக்க வேண்டியதை சொல்லித்தராமல் விட்டுருந்தான் நம்புகிறேன். அதில் முக்கியமாக இந்த இடத்துல பிடி மாஸ்டருக்கு சொல்லித்தர வேண்டியது சொல்லித்தராதனால இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு சொல்வேன். ஏன்னா அவர் மட்டும் ஒழுங்காக சொல்லிக் கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எப்படி பல் தேய்க்கிறது மாதிரியோ, எப்படி நம்ம குளிக்கிறது மாதிரி, உடற்பயிற்சியும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செய்யலாம் எல்லாம் முடியாதுங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருந்தாங்கன்னா, ஏதோ ஒன்று இன்றைக்கி படிக்காமல் பேப்பர் படிக்கிறோன்னு பேப்பர் படிக்காமல் இருந்தாலும் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி இது ஒரு இன்றைக்கி உடல் உழை இன்றைக்கி உடல் பயிற்சி காலையில் செய்யலையே அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனையும் நம்ம வந்து உடல் பயிற்சிக்கு தயாராக வளர்த்தோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இளம் வயதில் ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு எந்த திடீர்னு அதுவும் நீங்களாம் சொல்கிறப்ப இந்த யங் ஏஜில் வர்றதுக்கு முக்கியமான காரணம் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருந்து அதில் மைல்டாக எச்சம் சொச்சம் இருந்து அது வாழ்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் திடீர்னு அவன் ஒரு உடற்பயிற்சி செய்யும்போதோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும் போதோ இல்லைனா ஒரு திடீர்னு ஒரு வாழ்க்கையில் உள்ள சிச்சுவேஷன்ஸில் மாட்டிக்கிட்டு அவருக்கு இந்த மாதிரியான நோய் இளம் வயசில் டெத்து வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம். அதில் உணவும் ஒரு காரணம், உடற்பயிற்சியின்மையும் ஒரு காரணம், ஸ்ட்ரெஸ்ஸும் திரும்ப அதே தான் காரணங்களாக இருக்க முடியும். சார், இப்போது ஹார்ட் அட்டாக் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கா சார், தெரிஞ்சுக்க முடியுங்களா? அதான் நம்ம உங்களுக்கு சொன்னோம், நார்மலான வேலை பார்க்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்து அதே வேலையை திடீர்னு பார்க்கும்போது நார்மலான வேலை, நான் 4 மாடி ஏறுவேன், வீடு லிஃப்ட் கிடையாது, போயிட்டுருக்கேன், நல்லாயிருக்கேன், ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம 2வது மாடியிலே மூச்சு திணறுது. ஓகே, நடக்கும்போது ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது, எவ்வளோ தூரம்னாலும் போவேன், இப்போ நடக்கும்போது எனக்கு மூச்சு வாங்குது, இல்லை உட்காந்துருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணல் ஏற்படுது, எனக்கு படுத்துட்டு எந்திரிச்சு டாய்லெட் போகும்போதோ இல்லைன்னா ஒரு வேலையை எக்ஸர்ஷனல் சொல்லுவோம், வேலை ஏதாவது திடீர்னு செய்யும்போது இது வரைக்கும் இல்லை, இப்போ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது, இடது பக்கத்தில் வர வலி, இன்னும் சொல்லப்போனால் பல் வலி, கழுத்து வலி, இதுகள்லாம் கூட ஹார்ட் அட்டாக் உள்ள ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இங்கே வலிக்கிற வலி அப்படியே கைக்கு வர்றதா இருக்கலாம், நெஞ்சு அழுத்துறது கூட ஒரு வலியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உணர்வு ஏதாவது இருந்ததுன்னா ஒரு இசிஜி, ஒரு எக்கோ, அதுக்கு மேலே ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட். இப்போ ட்ரெட்மில் டெஸ்ட்டுங்கிறது நீ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே உன்னை ஒரு இசிஜி எடுத்து அது உனக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் பேசிக்காக பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ ஜிம்மில் போய் நான் ஜாயின் பண்ண போகிறேன், நல்லா இருந்தால் கூட இந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து எடுக்கணும். ஜிம்மில் இருக்கிற ஜிம் மாஸ்டர் சொல்கிறத எடுத்துகிட்டு நல்லா இருக்குன்னு அவன் சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது. ஒரு ஃபேமிலி ஃபிஷியன்ட்டே போய் நீங்கள் கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. ஓகே சார், ஹார்ட் அட்டாக் வந்தால் இது பண்ணுங்கள், உடனே நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான், அந்த ப்ரிகாஷன் வீடியோஸ்னு சொல்லிட்டு நிறையா ஃபேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைதளங்கள்லாம் பயங்கரமாக பரவிட்டுருக்கு சார். அதெல்லாம் எந்தளவு சார் நம்பலாம்? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுறோன்னா உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன சார்? இப்போ அடுத்தவனுக்கா நமக்கான்னு ஒன்று இருக்குது. இப்போ ஹார்ட் அட்டாக் மாதிரி சந்தேகப்படுறதா இருந்தால் இருமுறது ஒரு நேரங்களில் நல்லா இருமுறது, தண்ணீர் குடிச்சிக்கிறது ரொம்ப உதவியாக நல்லா இருமணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நோய் தான் தெரிஞ்சு போனால வேர்வையோடு வர்ற நெஞ்சு வலியோ வாந்தியோட வர்ற நெஞ்சு வலியோ முக்கால் வாசி ஹார்ட் அட்டாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இப்போ வயிறு வலின்னு தான் போகிறோம், மருந்து போடுறாங்க, மாத்திரை எடுக்கிறோம், வயிறு வலி கேட்கலனாலே ஒரு இசிஜி எடுத்து பார்க்குறது நல்லது. அப்போ நாங்களாம் முக்கால் வாசி ஒரு நரம்பில் மருந்து ஏற்றி வயிற்று வலியை குறைக்கிற மாதிரி தான் ஒரு இசிஜி எடுக்க சொல்ல இப்போ எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. பட் இதெல்லாம் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ ஹார்ட் அட்டாக்னா முதல்ல செய்ய வேண்டியது ஆஸ்பத்திரிக்கு பக்கத்து இருக்க எல்லாமே இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ வேகமாக போகிறது அப்படிங்கிறது தான். அரசு மருத்துவமனைகளில் எல்லா மருத்துவமனைகளையும் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டலுமே இசிஜி எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால எது பக்கத்தில் இருக்கோ, இப்போ தனியார் மருத்துவமனை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்னு இல்லை, எங்கேனாலும் போய் எனக்கு நெஞ்சு வலிக்கு வித்தியாசமாக இருக்குது ஒரு இசிஜி எடுத்து பாருங்கன்னா உடனே எடுத்து பார்க்க போகிறாங்க. அது அங்கே போயாச்சு ஹார்ட் அட்டாக்னால் அவங்க லோடிங் டோஸ்னு சொல்லுவாங்க.
ஆஸ்பிரின் ஐசோசார்பிட்ரேட்னு இருக்குது. இந்த மூணு மருந்துகளையும் இது கூட, இது வயிறு வலிக்காமல் இருக்கிறதுக்கு பேண்டபிரசோல், அது கூட ஒரு மனசு அமைதிப்படுத்துகிற மாத்திரை, இந்த அஞ்சு மாத்திரையும் உடனே கொடுத்து அனுப்புவாங்க. இது லோடிங் டோஸ்ன்னு சொல்லுவாங்க, மருத்துவமனையில் தருவாங்க. சில இண்டிகேஷன்லாம் தரமாட்டாங்க, இன்ஃபீரியர் வால் இன்ஃபாக்ஷன் இருக்குது அதில் தரமாட்டாங்க. ஸோ இசிஜி எடுத்துக்கப்புறம் மருத்துவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1 8 கூட எனக்கு மயக்கமாக வருது நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி கூப்பிட்டா கூட ஆஸ்பத்திரி கொண்டு போய் எல்லா பரிசோதனையும் பண்ணுவாங்க. ஸோ அது இசிஜியில் இல்லைன்னு சொன்னால் கூட, இப்போ ட்ரோப் டெஸ்ட், ட்ரோப் டி, ட்ரோப் ஒன், ட்ரோப் ஐன் இருக்கு, இந்த டெஸ்ட்லாம் போட்டு பார்த்து இருதயத்தோட மசில்ஸ்லேருந்து வர்ற என்சைம் இருந்ததுன்னா அது ஹார்ட் அட்டாக் தான், டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் டெஸ்ட்டுகள் இருக்குது. டெஸ்ட்டுகளை மறுக்காதீங்க. பணம் இல்லைனா அரசு மருத்துவமனையில் அணுகுங்க. இது நம்ம செய்ய வேண்டியது. ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னு விழுந்துட்டாங்கன்னா சிபிஆர்னு இருக்குது, கார்டியோ பல்மரி ரீசசிட்டேஷன். ஹார்ட் அட்டாக் சவுண்டும் இல்லை, சுவாசிக்கிறதும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சிபிஆர் செய்கிறதுக்கு சமுதாயமே கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அது 20% 10 to 2 பேர் அது காப்பாற்றலாம். 100 பேரும் காப்பாற்றணும், 100% காப்பாற்றணும்ல, 10 to 2 பேர் அது காப்பாற்றலாம். அதையும் எல்லோரும் கற்றுக்கிறது நல்லது. ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் மருத்துவமனைக்கு விரைகிறது மாதிரி எதுவுமே இல்லை. டோர் டு பல்லூன் அல்லது டோர் டு தியேட்டர் ஓடின்னு சொல்கிற ஒரு சின்ன இது இருக்குது. பெரிய பெரிய மருத்துவமனைகளை இதை பண்ணி அதை 1 மணி நேரத்துக்குள்ளே பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ பெரிய கார்பரேட் செக்டரில் நீங்கள் இதை சொல்லிட்டீங்கன்னா அதிலிருந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் அவன் வந்து ஸ்டென்ட் போடுறதுக்கோ ஆன்ஜியோ பண்ணுறதுக்கோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் டயத்தை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகே சார். எப்படி ஒரு டீமாக அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது 1 hour செய்கிறது தான் இப்போ தேவை. கோல்டன் அவர் அப்படிமோ, அந்த கோல்டன் அவரை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே சார். சார், இப்போது கூல்ட்ரிங்கோட பிரியாணி போன்ற ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்களா, அதுக்கு ஹார்ட் அட்டாக்கு இது ஒரு மெயின் ரீசனா சார்? இல்லை, நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஹார்ட் அட்டாக்னு வர்றதே இருதயத்தோட ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதான். புரியுதா உங்களுக்கு? ஹார்ட் ஷடன் கார்டியாக அரெஸ்ட்னா தான் மற்றதெல்லாம். இது வந்து கொழுப்பு ரத்த குழாய்களில் போய் இருதயத்தோட ரத்த குழாய்களில் படுற அளவுக்கு உடல் பருமன். அப்புறம் எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பயங்கரமான கவலை, பயங்கரமான மன அழுத்தம், இழப்பை நினச்சி ரொம்ப எது எந்த இழப்பாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக உள்வாங்கிறது. 3வது வந்து உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது. ஓகே சார். ஆமாம், இதுதான் முக்கியமானது, உடல் பயிற்சி. அதாவது கார்டியாலஜிஸ்ட் வந்து 1 hour 20 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. அது வார கடைசியில் தான் எனக்கு டைம் இருக்கா, வீக்கெண்ட்ஸ் 2 hours ஒரு 1.5 hours பண்ணாலே இருதயம் சேஃப் அப்படிங்கிறாங்க. அதை கூட பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஓகே சார். பொதுவாக வந்து மூச்சு இறக்க 1 hour 1 time ஓடாமலோ உடற்பயிற்சியோ செய்யாமலோ இருக்கக்கூடாது. இல்லை, இந்த கால் மசில்ஸாவது நல்ல வேலை செய்கிற மாதிரி, சைக்கிளிங்கோ ஸ்விம்மிங்கோ, வீட்டில் கூட ஒரு சின்ன ட்ரெட்மில் மாதிரி வச்சுட்டு நீங்கள் சுற்றும்போது என்ன ஆகுனா, கால் மசில் நல்ல வேகமாக பம்ப் பண்ணும்போது அந்த ரத்தம் உடலில் மூளைக்கும் இருதயத்துக்கும் போகும்போது அங்கே படரப்போகிற கொழுப்பை கூட அது படர விடாமல் பார்த்துக்கும். பாசி எங்கே அடையும்? ஒரு பைப்பில் தண்ணி நிற்கிற இடத்துல தான் பாசி அடையும். ஸோ ஸ்லோவாக ரத்தம் போயிட்டுருக்க ரத்த குழாய்களில் 1 hour 1 time மட்டும் ஃபாஸ்ட்டாக ரத்தம் போக வச்சாலே இந்த நோய் வராதுங்கிறது தான் உண்மை. ஓகே சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் இந்த 1 hour உங்களோட டைம் ஸ்பெண்ட். தேங்க்ஸ் ஃபார் புட்டிங் யுவர் ப்ரீ டைம் சார். தேங்க்யூ.